அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஊலி மீன் ஃபிஷ் கறி. இந்த ஃபிஷ் கறியை ரொம்பவே புதுமையான முறையில், அதாவது மீனை பொறிச்சு அப்புறமா குழம்பு வச்சுருக்கோம். இது ரொம்பவே பார்க்க அருமையாக இருக்கும். சில பிரபலமான ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வைக்கிறாங்க. இது வைக்கிறது ரொம்பவே ஈஸி. வாங்க, இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு நம்ம கிச்சன்லேயே போய் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஊலி மீன் ஒரு கிலோ அந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக போட்டு வச்சுருக்கேன். இதில் உப்பு, சில்லி பொடி, மஞ்சள் பொடி இந்த மூணு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமாட்டு நம்ம ஒரு சின்ன தவாலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். தவாலை என்ன காஞ்சிடுச்சு, மீன் எல்லாமே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீனை பொரிக்கும்போது நம்ம நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது. ஒரு முக்கா பதம் வர வரையும் நம்ம பொரிச்சு எடுத்தால் போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணால் அது ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் வந்துடும். ஸோ மீன் குழம்போட அந்த டேஸ்ட்டே கெட்டு போயிடும். நம்ம ஜாஸ்தி பொரிக்காமல் ஒரு முக்கால் பாதம் வர அளவுக்கு நம்ம பொரிச்சா போதும். ஒரு சைடு வெந்துடுச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் அந்த மீனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், மீன் வந்து ஃபுல்லாக குக் ஆகலை. ஒரு முக்கால் வெக்காடு குக் ஆகிருக்குது. ஃபுல்லாக குக்காக விட்டுறாதீங்க, இந்த ரெசிபியே மாறிடும். இந்த மாதிரி நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீனை எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த மீன் ரொம்ப அருமையான ருசியான மீனுங்க. ஏன்னா நீங்கள் சீலா மீன் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதை விட அந்த ஊலி மீன் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ருசியாகவே இருக்கும். இது சேம் அஸ் யூஷுவல் அந்த சீலா மீனோட டேஸ்ட்டே கிடைக்கும். சென்னை சைடில் வஞ்சர மீன் சொல்லுவாங்க. இது விலையும் கம்மி தான், சீலா மீன் ரேட் இருக்காது இதுக்கு. இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 10 பூண்டுகளை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு எலுமிச்சை அளவு பொடி எடுத்து அதை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது. அப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லிக்கீரை தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறமா மூணு தக்காளியை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி பதத்துக்கு வச்சுருக்கேன். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் விடுங்க, ரொம்பவே மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு. கடுகெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. அப்புறமா ஒரு டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ஜாஸ்தி போடாதீங்க, ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த பூண்டு எல்லாத்தையுமே போட்டுருங்க. பூண்டு இந்த டைமில் நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நல்லா மணம் வரும். அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இதில் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் தேவையில்லை, ஓரளவுக்கு வெங்காயம் குக் ஆனால் போதும். நம்ம பிரியாணி அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிரம் வேண்டாம் வெங்காயம். அப்புறமா கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மீன் வேறு பொரிச்சிருக்கோம், அதில் வேறு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறது நல்லது. கருவேப்பிலை அந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எண்ணெயில் நல்லா பொரியும். அப்புறமா மல்லிக்கீரை, பச்சை மிளகா. பச்சை மிளகா உங்களுக்கு தேவைன்னா கீரி கூட விட்டு போட்டுக்கோங்க, நான் இதில் முழுசாகவே போட்டிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போடுறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகப் பொடி. அப்புறமா இதில் சில்லி பொடி யூஸ் பண்ணுறேன். இது காஷ்மீரி சில்லி இல்லை, நார்மல் சில்லி தான், அதனால் காரம் ஜாஸ்தி இருக்கும். அப்புறமா 1 டீஸ்பூன் ஹோம்மேட் மசாலா. இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், பாருங்கள். இது நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்தையுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே காஸ்ட்டும் கம்மியும் கூட. அப்புறமா காஷ்மீரி சில்லி 1 சின்ன டீஸ்பூன். ஏன்னா காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணால் தான் நம்ம அந்த குழம்புக்கு கலர் வரும். இதில் நம்ம கலர் பொடி எதுவுமே ஆட் பண்ணலை, பாருங்கள். அப்புறமா நம்ம டொமேட்டோ பியூரி அப்படியே ஆட் பண்ணிடுங்க. இது 3 டொமேட்டோ நம்ம மிக்ஸியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இது நல்லா கொதி வரட்டும். அந்த தக்காளியோட பச்சை வடை போகணும், அந்த அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். இது டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் கொதி ஓரளவுக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் புளி கரைசல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி கிரேவி நல்லா திக்காக இருக்குது. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள் கொதி வந்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் கொதிக்க விட்டுருக்கேன். இந்த டைமில் நம்ம மீன் துண்டுகள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மீன் துண்டுகளை பொறிச்சு வச்சுருக்கோம், அதனால் நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு நேரம் ஆகாது. மீன் வந்து நார்மலாகவே குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். நம்ம இதுலேயும் கூட பொறிச்சதுனால அது அந்த அளவுக்கு டைம் எடுக்காது. இந்த மீன் துண்டுகளை ஆட் பண்ணதுக்கப்புறமாட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் லைட் தீயில் வைங்க, ஜாஸ்தி தீயை வச்சிடாதீங்க. இந்த மீன் குழம்பு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ருசியாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி, புரோட்டா, அப்புறமா ஒயிட் ரைஸுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணுங்கள் அந்த ரெசிபியை. இந்த மாதிரி டைமில் லைட்டாக ஒரு ஆப்பையால் இந்த மாதிரி கிண்டி விடுங்க, ஏன்னா அதில் அடிபிடிச்சிடக்கூடாது. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு நம்ம மல்லிக்கீரையை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி இந்த சேனலில் மீன் ரெசிபி 2 ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, மேலே கார்ட்ஸில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் ஜாயின் ஆகிறது ரொம்பவே ஈஸி. பக்கத்தில் இருக்க மிளகா சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஜாயின் ஆகிடுவீங்க. நம்ம வீடியோ டெய்லி உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.